வணக்கம். நம்ம இன்றைக்கி ராஜ்மாவில் தான் ஒரு சாதம் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வெரைட்டி ரைஸில் இது ஒரு நாள் இதை பண்ணி கொடுக்கலாம். அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து நார்மல் ரைஸ் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஒரே ஒரு ரம்ப இலையை அதில் கட் பண்ணி போட்டுட்டு இதை கொதிக்கி சாதத்தை வேக வச்சிடலாம். சாதம் கொதிச்சுட்டு இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். உதிரி உதிரியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ ராஜ்மாவை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ராஜ்மாவும் வெந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், இஞ்சி பூடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி குரகுரான அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெய் விட்டுறலாம். நெய் உருகினதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி எலை சேர்த்துடலாம். இது லைட்டாக பொரியட்டும். இப்போ நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் அதிகமாக வேண்டாம், இதே போதும். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இது லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். தக்காளி பழமும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ மல்லி, புதினா, இந்த ரம்ப இலை அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி போடு, மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மா சேர்த்துடலாம். இப்போ இந்த ராஜ்மாவையும் லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்க்கலை, ராஜ்மா வேக வைக்கிறப்போ மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் சாதத்தில் உப்பு சேர்த்து வேக விட்டால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை இதோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ ராஜ்மா ரைஸ் ரெடி ஆகிட்டு இது வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இதை ஒரு நாள் பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடைசியாக ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுறலாம். இது வேணும்னா புளிஞ்சு விடலாம், இல்லைன்னா வேண்டாம். புளிஞ்சு விட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் கிஞ்சி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.